ஆரோக்கிய பயணம் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை நோக்கி ஆரம்பிக்கும் என்றால் விடுதல் காங்கிரஸ் நிறைவேற்றும் என்பது அனைத்து விடுதலையும் தாங்கி புதிய தலைமுறையான ராகுல் காந்தி அவர்களை பாரத பிரதமராக்க வேண்டும் என்ற உரிய நோக்கம். எந்த ஊரில் ஆட்சி அமைத்தார்களோ, எந்த ஊரில் மக்கள் வாக்களித்தார்களோ அதே மக்களுக்கு எதிராக தான் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளார்கள். அந்த மக்களுக்கு தற்பொழுது என்ன ஆர்வம் என்பது உங்களுக்கு. வட்டார தலைவர் வி முருகன் அவர்களே, நண்பர் உமேஷ் அவர்களே, திரு சன்னாசி அவர்களே, திரு கனகராஜ் அவர்களே, ஆதித்தி நவீன் அவர்களே, அந்த நண்பர் உள்ளூர் பாண்டி, திருமதி ஜெனிமேட்டர் அவர்களே, அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் திரு சையத் காலித் அவர்களே, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர் திரு நவீன் அவர்களே, ഹിന്ദു മഹാസഭയുടെ നേതാക്കന്മാർ ഈ രാജ്യത്തിന്റെ മതത്തിന്റെ പേരിൽ ജാതിയുടെ പേരിൽ വെട്ടിമുറിക്കണം എന്ന് അവകാശവാദം ഉന്നയിച്ചത് ഹിന്ദു മഹാസഭയാണ്. വീർ സവർക്കറാണ് ഇത് ഹിന്ദുക്കളുടെ രാജ്യമാണ്, മറ്റൊരു രാജ്യമായി മുസ്ലിങ്ങളുടെ രാജ്യം വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ടവർ. അവരുടെ പിൻഗാമികളാണ് ഇന്ന് രാജ്യം ഭരിക്കുന്ന നരേന്ദ്രമോദിയും അമിത്ഷായും. അതുകൊണ്ട് തന്നെ നമ്മൾ അത്ഭുതപ്പെടേണ്ടതില്ല. ഇനിയുള്ള ദിവസങ്ങളിലും അവരുടെ ഓരോ നീക്കങ്ങളും ഈ രാജ്യത്തെ ഇത് എപ്പി എന്നാൽ തൽപ്പോഴത്തെ ഗവഹാട്ടിയിൽ 144 കൊണ്ടുവന്ന് ഊരമേതി സട്ടത്തെ കൊണ്ടുവന്നുള്ള இந்த சட்டத்தின் வாயிலாக பார்த்தீர்களானால் கவஹாட்டி மக்களும் பிஜேபிக்கு வாக்களித்தார்கள். மாறாக கவஹாட்டி மக்களையும் ஏமாற்றிவிட்டார் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். இவர்கள் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்துத்துவ அஜெண்டாவை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த அஜெண்டா மூலமாக ஒரு நாடு ஒரு இந்தியா ஒரு மொழி என்ற ஒரு ஜாதி என்ற பெயரில் இவர்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையை வெற்றிகரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தோல்வியை தரும். கண்டிப்பாக இந்த நாட்டில் ஒரு அவசர நிலை உருவாகும், மக்கள் புரட்சி வெடிக்கும். அதை அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இப்படி சொல்றீங்க, ஆனா எல்லா பகுதியிலும் வந்து மாநில தேர்தல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். இது ஒன்றும் மாற்றான ஒரு விஷயம் கிடையாது. இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சி வெற்றி தான் நிதர்சன உண்மை. ஏனென்றால் அதிகார பலம், மனபலம் மற்றும் ஆட்சியாளர்கள் கையில் இருக்கும் பொழுது வெற்றி என்பது சகஜமாக அவர்களுக்கு கிடைத்துவிடும். மாறாக பொது தேர்தலில் பாருங்கள், இந்த நிலைமை மாறும். எல்லா மாநிலத்திலும் தற்பொழுது பாஜக தோல்வியை கண்டு வருகிறது. பல மாநிலங்களில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய பிரதேசில் இன்று காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கிறது, ராஜஸ்தானில் இன்று காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கிறது. இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் மோசமான பாஜக அரசாங்கம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு ஒரு சந்தேகம், உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்காதான்னு? உள்ளாட்சி தேர்தல் நடக்குமே ஆனால் இரண்டு கட்டமாக நடப்பது அதிமுக தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டே இருக்கிறது. அதற்காக தான் போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் வைக்க வேண்டும். நேரடியாக மேயர்களுக்கும் சேர்மன்களுக்கும் வாக்குகளை கொடுத்தால் நிம்மதியாக இருக்கும். ஆனால் மாறாக உள்ளாட்சி தேர்தலிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதிமுக அரசாங்கம். இப்பொழுது ஒரு மாவட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார். அந்த வகையில் நான் இந்த பயணத்தை ஆரம்பித்து 2 வருடமாகி தற்பொழுது விழுதுகளை நோக்கி என்ற பெயரில் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது இளைஞர் காங்கிரஸ் ஒரு மாவட்டத்திலும் சென்று நிர்வாகிகளை சந்திப்பதும் அவர்களை ஊக்குவிப்பதும், அதுபோக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும், காங்கிரசின் பங்கு பெருமளவில் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகிறேன். அதேபோல் இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் மூத்த காங்கிரஸ் நண்பர்களோடு ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும், மாவட்ட தலைவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதனால் அந்த நட்பையும் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கிறேன்.